பேச்சு மலம் தானே, அதை விட்டு கூப்பிடுதான் இருக்கணும். வணக்கம் ரவளை, இன்றைக்கு பார்த்தீங்களா நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சாப்பாட்டு வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ வந்து புது வருஷம் வரப்போகுது, அதுக்காக வந்து இன்றைக்கு ஒரு பலகாரம் சுட போகிறோம். என்ன பலகாரம்? கச்சான் பலகாரம் சுட்டு காட்ட போகிறோம் அக்கா. வித்தியாசமாக வந்து கச்சான் பலகாரம் சுட போகிறா. கச்சான் பலகாரம் வந்து நிறைய பேர் செய்கிற குறை வேணாம் வீடு. கச்சான் என்னென்ன பொருட்கள் இதுக்கு வச்சுக்கிறீங்க? கச்சான் பேரிச்சம்பழம், ரவை, சர்க்கரை, சீனி இவ்வளத்தையும் வச்சு இன்றைக்கு கச்சான் பலகாரம் சுட போகிறோம். அதை விட இது வந்து நிறைய சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அதோட வந்து நல்ல சத்தான ஒரு பலகாரம். என்னடா கச்சான் உங்களுக்கு தெரியும் இப்படியான சத்தண்டு. அதோட வந்து பேரிச்சம்பழம், ரவை எல்லாம் இருக்குது. இந்த சொல்கிறேன் இதில் கொஞ்சம் பிரச்சனையானா இந்த சீனி மட்டும்தான். அதை வந்து அளவாக போட்டிங்களா சரியாக இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைகளெலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து இந்த பலகாரம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ முதல் அடுப்பை மூடி எடுக்க போகிறோம். அடுப்பை மூடி எடுத்து கச்சான் பறக்க போகிறோம். மட்டை மூன்று எடுத்து அடுத்த தாஜி வச்சு கச்சான் பறக்க போகிறேன். நான் இப்போ சட்டி சூடாறிட்டுது கச்சானை போட்டு பறக்க போகிறேன். கச்சானை வறுத்து கொண்டு இந்த பேச்சம்பழத்தை அந்த கொட்டையும் இந்த மூளையும் எடுப்போம். என்னது எஞ்சலை காத்து வருது? கச்சான் வறுக்க பார்த்து வறுக்கணும், இல்லாட்டி கறி போடும். கச்சான் அடுப்பு நல்லா எரியக்கூடாது, அளவாக விடுவோம் அடுப்பு எரிய. கச்சான் வறுவட்டு நல்லா நான் உறக்க போகிறேன். வறுவட்டு கச்சான் வறுவட்டு இப்படி சுலோக்க இறக்கி இப்படி ஆற விடணும், இல்லாட்டி அப்படி சூடோட சட்டியோட தான் கறியிடும். அதெல்லாம் இப்போ இறக்கி வச்சுட்டேன். ஏலக்காய் வறுக்க போகிறேன். ஏலக்காய் நல்லா வறுபட்டு வந்தால் வெடிக்கும் ஏலக்காய். அப்போ நாங்கள் ரக சரி ஏலக்கா வரப்பட்டுடுது, அப்புறம் கொஞ்சம் வெடிச்சு கறந்துட்டுது. அவன் நான் இறக்குறேன். இதில் பார்த்தீங்களா அக்கா சமைக்கிறதுக்கு முதல் அதை இதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இங்க பாருங்க வாய்க்குள்ளே என்ன வெடிக்கிறான். ஏலக்கா இப்போ இடிச்சிட்டேன். நான் இப்போ ஏலக்கா இறக்க போகிறேன். பாருங்க இடுபடுது இப்போ கச்சான் தோல் கசைக்கு எடுக்கணும். இப்போ சூப்பராகி போட்டு இன்னும் சூடு ஆறையில் சரியாச்சு கூடா வர்றதுக்கு அப்புறம் தோல் எடுப்படாது கலராது. புது புது முறையில் நாங்கள் கோது நீக்கி பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இருக்கு? கூடத்தானே இருக்கு. நான் சுடிய கடை போட்டு அந்த இரும்புறலுக்கு அப்புறம் அடிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடிச்சேன் சுடச்சுட்டு தானே அம்மா நீங்க இறக்கி தந்தீங்க. அது வந்து நைஸா அடிக்கணும், தே வர்ற மாதிரி குத்துற மாதிரி அடிக்க கூடாது. சாடையாது சுடுவதில்லை கை வைக்கல. இப்படி விளையாடு காட்டினீங்களா? இல்லை இருந்து இதெல்லாம் தெரியாடி கேட்டு பழகுங்க. கவதி கேளு. நான் இந்த கடலை விளையாட்டு உடலுக்கு போட்டு இடிச்சு எடுத்தோன்னு இங்கே வரும். கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு போனாங்க. அப்போ இப்படி பிடிச்சிருந்தீங்களா? இப்படியா தெரியுங்க? ஆ உடலுக்கு போட்டு குத்தக்கூடாது. இப்படி இப்படி தேய்ச்சா தோல் கசக்கு போட்டுருங்க. கை வச்சு கசக்கா இல்லாத இவருங்க இப்படி வருது. இப்படி தேட்டா இப்படி செய்தா சரியா
வயதுக்கு முத்தாள் சேர்த்துக்காக சுற்று சேர்த்து கடிச்சிக்க விடுவாங்க, இல்லாட்டி ப்ராப்ளம். நாங்கள் என்ன இந்த கரண்டுகள் அதுகளை இதெல்லாம் வச்சுக்கிறோம், போட்டு அடிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ வந்தேன். உங்கள் தோல் எல்லாம் கசக்கப்பட்டு வந்துட்டு இனி இது ஒரு புடச்சு விட்டா சரியா? நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு செய்கிறோன்றா தான் என்ன சொல்கிறது, அதுக்குரிய முறையாலெல்லாம் கடைப்பிடிச்சி செய்யணும். இது நாங்கள் நாங்கள் சாப்பிட தானே செய்கிறோம், அதால் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு செய்யலாம். நீங்கள் எல்லாம் சுழகெல்லாம் புடைச்சதை பார்த்துருப்பீங்க பாருங்கள், சட்டிலேயே புடைக்கிறோம் மாமி. உங்களுக்கு சுழகில் பிடிக்க தெரியுமா, சட்டியில் பிடிக்க தெரியுமா? சட்டியும் நாங்கள் என்ன ஓட ஓட நான் சுழா அவன்ட்டு ஓடினாங்க. நீங்கள் அப்போ அங்கே போயிட்டீங்க, எல்லாத்தையும் பழகிட்டேன். அது சரி, நாங்கள் இன்றைக்கே நாங்களோட பழைய இடத்துக்கு போயிடலாம் போச்சு வயலுக்கு. எடுத்துட்டோம், இப்ப உருளுக்க போட்டு இடிச்சு எடுக்க போறேன். உருளுக்க போட்டு நல்லா அடிக்கக்கூடாது, சும்மா அரவண் உருளை தான் அடித்து எடுக்கணும். அப்போ தான் இந்த பலாரத்துக்கு கடிபடும் கச்சான். கச்சான் அப்படி கடிபட்டால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இடித்தா தூளாக வந்துடும், தெரியா கச்சான் போட்டிருக்க மட்டும் தெரியா வந்துடும். பாருங்க இடிபட்டுடுது, இப்படி தான் இடித்து எடுக்கணும். இப்படி பாருங்க நல்லா அடிக்காம அருவல் நல்லா அடிக்கக்கூடாது. அருவல் நல்லா இப்படி இடிச்சு எடுக்கணும், இப்படி இடிச்சு எடுத்தால் தான் பலர்த்து கடிபோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ கச்சான் இடித்து எடுத்துட்டோம், அடுத்த பேச்சம்பழத்தை இடித்து எடுக்க போகிறோம். பேச்சம்பழம் ரவையோட போட்டு குழக்கிங்க இப்படி முழுசு முழுசாக கிடக்கும், அதெல்லாம் இடித்து எடுத்தோம்டா நல்லா பாடியாக வந்துடும். ஒட்டி கொண்டு வருது நான் உரல்ல, அது பேச்சு மலம் தானே, அதை ஒட்டு கொடுத்தான். அதுதான் அதுதான் சமாளித்து தான் அடிக்கும், சமாளித்து தான் அடிக்கும். விழுந்துருப்பாது பேச்சு மலம்லாம் முடிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நாங்கள் ரவையை வறுத்தெடுக்க போகிறோம். சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு ரவையை போட்டு வறுத்தெடுப்போம். காத்தும் விடுது இல்லை வறுக்க, ரவையை கொண்டு போகாமல் நெருப்பை கொண்டு போவது பரவாயில்ல. ரவையை கொண்டு போகல, காற்று காற்று ரவையை கொண்டு போய் நெருப்பை தான் கொண்டு போவது பரவாயில்ல. நல்லா வரவட்டுடுது, நான் இப்போ இறக்க போகிறேன். இப்போ நல்லா வரவட்டுடுது, ரவை கொஞ்சம் இப்படி வறுக்கோடும், இல்லாட்டி கீழால் இப்படி அடிப்பிடிச்சிடும். அரை கிலோ சர்க்கரை வேண்டி, நாங்கள் அரை கிலோ சர்க்கரைக்கு இந்த கப்பால் ஒரு கப் ஊற்றிருக்கோம் தண்ணி. இதை நாங்கள் இப்போ காய்ச்சி எடுக்க போகிறோம். பேரிச்சம்பழம் முடித்து வச்சுருக்கிறோம், அதை ஒரு கிலோ பேரிச்சம்பழம், அதோட ஒரு கிலோ ரவை அது வறுத்துருக்கு, அதை நான் இந்த பேரிச்சம்பழத்தோட கொட்டுறேன். அதோட ஒரு கிலோ ரவை, ஒரு கிலோ பேரிச்சம்பழம், அரை கிலோ சீனி, அடுத்தது வந்து ஒரு கிலோ கச்சான். நாங்கள் சீனி வந்து இனிப்பு கூட வேணுமெண்டா கூட போடலாம், சீனி இனிப்பு குறைவாக வேணுமெண்டு சொன்னால் குறைச்சி நாங்கள் சீனியை போடலாம். இதை இப்படி எல்லாத்தையும் போட்டு கரைக்கி குழைக்கோணும். அதில் ஏலக்காய் தூள் போட போகிறேன். ஏலக்காய் விருப்பமானாக்கள் வாசம் விருப்பமானாக்கள் போடலாம், சில பேர் போடாமலும் செய்யலாம். எல்லாம் இப்படி உண்டா போட்டு இப்போ எல்லாம் இப்படி சேர்த்து குழைக்கோணும். இப்போ எங்களுக்கு குழைக்கோணும், பெருச்சம்பழம் இப்படி இருக்கிறேஞ்சே பெருச்சம்பழத்தை இப்படி இதோட சேர்த்து குழைக்கோணும். இது அப்படி உங்களோட குழைக்கீழாட்டி இவ்வளோதான் இப்படி கலந்து போட்டு திரும்பி ஒரு கவுரலில் இடித்து
அதாவது குழைக்கலாம் உருளை அடைச்சி அப்படி கலந்துடும் அப்படியே கலப்பட்டுரும் அப்படியும் குழைக்கலாம் நாங்கள் இப்போ குழைச்சி காட்ட போகிறோம் உங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் கலந்துட்டோம் இப்போ எல்லாம் கலந்துட்டோம் நாங்கள் இப்போ இந்த சர்க்கரை பானி காய்ச்சி நாங்கள் இல்லை அதை இப்போ விட்டு குழைக்க போகிறேன் அது விடுங்க ஒரு வேறு புலங்கடை விடுங்க விடுங்க பானை எடுத்து கவுண்டு விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழைக்கும் கூடிடும் ஓ எந்த அளவு இது காணான்னு அப்புறம் கூடு கூடிடும் அதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சா கணக்காக வரும் பாருங்க சர்க்கரை பானி விட்டு குழைச்சி நாங்கள் கருப்பாக இவ்வளோ இருக்கோம் வந்திருக்கண்டு இனி நாங்கள் இது வந்து உருட்ட போகிறோம் இப்போ கையை கழுவி போட்டு பிடிக்க போகிறோம்னா குழைச்சது அந்த கையில் இருந்தால் ஒட்டும் அதுக்காக கையை கழுவிட்டு பிடிக்க போகிறோம் ஒரு அளவாக எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அந்த அளவாக எடுத்து பெரிய உருண்டையாக உருண்டா பெருசாக உருடலாம் சின்ன உருண்டையாக உருண்டா சின்ன உருண்டையாக உருட்டி பிடிக்கிறோம் இப்படி நல்லா இருவா பிடிக்கணும் என்றா நாங்கள் மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டு பொறிக்கேக்க வந்து இது இரு அடி வடிக்கும் இறு நல்லா இறுகிட்டு சொன்னால் வடிக்காது அதால் நல்லா அப்படி இருக்கமா பிடிக்கணும் இப்படி இருக்கா அப்படி கொஞ்சம் பாருங்க போடக்கு சத்தத்தை பாருங்க இது இறுகிட்டுது நாங்கள் இப்போ பாருங்க உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் நான் இப்போ தொய்ப்பன்மா குழைக்க போகிறேன் தொய்ப்பன்மா இந்த தொய்ப்பன்மாவெல்லாம் நாங்கள் இந்த உருண்டையை போட்டு போட்டு எடுத்து எண்ணெய்க்காக போட்டு பொறிக்க போகிறோம் இது வந்து கூப்பன்மா ஒரு சுண்டும் அரிசிமா ஒரு சுண்டும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ தண்ணி விட்டு குழைக்கிறேன் அப்படி பிணைஞ்சு எல்லாம் குழைக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது கட்டியாக வந்தால் தோப்பின் மாவில் பல இடத்துல கட்டி கட்டியாக பிணைந்துருக்கும் இது நாங்கள் இப்படியே குழைச்சி கொண்டு நாங்கள் அங்கெல்லாம் எண்ணெய் சட்டியாக வைப்போம் அடுப்பில் இந்த பக்கத்தில் தோப்பின் மாவை இந்த பக்கத்தில் குழைச்சிங்கன்னா சரிஞ்சு பாருங்க ஆக தண்ணியானா இது பிடிபடாது பல இடத்துல இதெண்டா கணக்காக பிடிபடும் பார்த்துக்கலாம் இந்த பக்கத்தில் குழைச்சி எடுத்திங்கன்னா சரி சட்டியெல்லாம் சுட்டுட்டுது எண்ணெயை விடுறோம் உருண்டை வச்சா உருண்டை எடுத்து இப்போ இந்த தோப்பன் மேக்கா போட்டு எண்ணெய்க்க போட்டு பொறிச்சு எடுக்க போகிறான் ரெண்டு கையாலையும் பேரிச்சு வேணும் பரவாயில்லைக்கு பொறிபடுது பாருங்க அப்படியே பார்க்காதங்க பிள்ளை பாருங்க கை சுடுமண்டு அதை கட்டி வச்சுருக்கோம் வேண்டாம் சின்ன தானே அப்போ பாருங்க பொறிபட்டுது நாங்கள் இப்போ உறக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கஜாம்பலாரம் சுட்டு எடுத்துட்டோம்னாக்கா எவ்வளோ நேரம் சென்றதுண்டா சுட ரெண்டு மணி தேரம் எத்தனை பலாரம் வரும் இப்போ ரெண்டு மணி தேரம்டா நீங்கள் தான் இதில் அனுபவம் உள்ளாள் ரெண்டு மணி தேரம் வந்து இப்போ நாங்கள் எல்லாமே வறுத்து எடுத்து எல்லாமே இது வச்சது நாங்கள்லானே அப்போ அதால் கொஞ்சம் ரெண்டு மணி தேரம் பிடிச்சது எங்களுக்கு இது சரியாக ஒரு கிலோ நாங்கள் செய்தோம்னு சொன்னால் ஒரு 200 பலாரம் எடுக்கிறாங்க நாங்கள் இதில் இந்த பலாரம் இங்கே 200 உருண்டை 200 உருண்டை மேலே இந்த சைஸில் பிடிக்கணும் நீங்கள் பெருசாக உருண்டை உருட்டினா நீங்கள் 3 உருண்டையிலே முடிச்சுடலாம் அதுதான் 50 உருண்டைஞ்சு நேரம் வரும் அப்புறம் அக்கா பிடிச்சோன்னு நினச்சிடாமல் இப்படி இந்த சைஸில் உருட்டினா அந்த உருண்டை வரும் இதுதான் அந்த கணக்கான அளவு அதை விட இந்த பலகாரத்தை சின்னாக்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க இனிப்பண்டபடியா அதோட வந்து கச்சான் இருக்குது நல்ல சத்தான பொருள் கச்சான் இருக்குது பேரிச்சம்பழம் இருக்குது மற்ற ரவை மற்ற சீனி வந்து உங்களுக்கு அளவா தேவை கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம் பேரிச்சம்பழம் போட்டுக்கிற இனிக்கும் கொஞ்சம் மற்ற சர்க்கரையும் நாங்கள் காய்ச்சி அந்த பானி தண்ணியை விடுறோம் தானே அதால நாங்கள் சீனியை குறைச்சி உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்யலாம் ரெண்டு மூணு சாப்பிட்டா அதால கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க பாருங்க ஒரு பலாரம் போட்டு
இங்க நல்ல சுவையா இருக்கும் மீன் புளேண்டி கொண்டிருந்தா அப்படி இருக்கும் ம் சட்டப்படி இருக்கும் இப்ப மத்தியானம் பண்ணவடியா புளேண்டி வைக்கலாம் போச்சு இத சாப்பிட்டு சாப்பிடுறோம் ம் இனிப்பு தானே நான் இது எனக்கு சாப்பிட இல்ல அது வெச்சு சாப்பிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்கும்க்கா இது இது வந்து அப்படியே ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு மாதம் இருக்கும் ஏன்னா நாங்கள் இப்படி வந்து செய்து வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் அனுப்புறீங்களா அனுப்பியிருக்கோம் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் யாராவது தேவையானால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அடிச்சிங்கண்டா நாங்கள் செய்தருவோம் அனுப்பியிருக்கிறோம் நான் போய் அங்கேருந்து போய் அங்கே வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன் நல்ல சுவையாக இருக்கும் உண்மையாக மறக்காமல் வந்து இப்ப வருஷப்புறம் எல்லாம் வருது செய்து சாப்பிடுங்க அதோட வந்து உங்க பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க கொஞ்சமா செய்திங்கன்னா அளவா சுட்டு டக்குண்டு எடுத்துடலாம் நல்லா இருக்கும் வணக்கம் அப்ப இதோட வீடியோ முடிப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் நீங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க ஓகே பாய் பாய் அக்கா டக்குன்னு பாருங்க இவ்வளவு விபமா அந்த வாயன்ற சந்தோஷம் முயற்சியா முடிக்கிறோம்ன்ற சந்தோஷத்துல வாயன்றா ஓகே பாய்.